இன்று பௌர்ணமியா அல்லது நாளையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் முழு நிலவாகத்தான் தெரிகிறது. எத்தனையோ காதலர்கள் தன் காதலியை நிலவைத்தான் அவள் ஒப்புமையாக சொல்வாள். முழு நிலவே என் அருகாமையில் வருவாயா என்று அந்த காதலன் கேட்பான். அவள் நாணி குனிவாள். நாணம் வரும் முகத்தை திருப்பிக் கொள்வாள். போங்கள், நெருங்கி வராதீர்கள் என்று அவள் சொல்வாள். கொஞ்சுவாள். நெருங்க நெருங்க வராதீர்கள், எல்லோரும் பார்த்து விடுவார்கள், அருகாமையில் வராதீர்கள் என்பார்கள். ஆனால் இந்த நிலவு பேசாது. ஒரு காதலனும் காதலியும் அவர்கள் பேசிக்கொள்வது இந்த நிலவு கேட்கும். நிலவுக்கு தூது அனுப்புவான், உனக்காக நான் காத்திருக்கிறேன் பைங்கிலியே என்று தூது அனுப்புவான். அவள் பிரிந்து இருக்கும் பொழுது இப்படித்தான் இந்த நிலவை பற்றி காலம் காலமாக காதல் மொழியாக காதலியுடன் பேசுவதும் மகிழ்வதும் கொஞ்சுவதும் அஞ்சி ஓடுவதும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அது நெஞ்சிலே நிறைந்த ராகம். தமிழ் இசை என்று சொல்லி இந்த நிலவை பாராட்டுவோம், போற்றுவோம். தேயும் வளரும் ஒவ்வொரு நாதமும் இப்படித்தான். தேயும் பிறகு மறையும் பிறகு தோன்றும். எப்படி சூரியன் எல்லா நாட்களிலும் நாம் பார்க்கிறோம், ஆனால் இந்த மாற்றம் நிலவுக்கு மட்டுமே, ஏன் என்று ஆராயும் பொழுது நிலவு அப்படித்தான் இருக்கிறது. பூமி அசைவதால் நகர்வதால் இடமாறுவதால் இந்த நிலவு பிறை நிலவாகவும் முழு நிலவாகவும் அமாவாசையும் ஆகவும் மாறுகிறது. இதுதான் உண்மை. விஞ்ஞானம் தெரிந்தவர்களுக்கு, வானவியல் தெரிந்தவர்களுக்கு இது நன்கு தெரியும். இது சூரியனின் ஒளியைத்தான் இது பிரதிபலிக்கிறது. இன்றும் சந்திரனை ஒரு கடவுளாக கோயில் கட்டி எல்லோரும் கும்பிடுகிறார்கள். ஆனால் அந்த நிலவுக்கே சென்று நடந்து அங்கிருந்து இந்த பூமி எப்படி இருக்கிறது, எத்தனை பள்ளம் இருக்கிறது, எத்தனை இருட்டாக இருக்கிறது, எத்தனை பாறையாக இருக்கிறது, எத்தனை தனிமங்கள் அதில் இருக்கிறது என்றெல்லாம் ஆராய்ச்சி வந்த பிறகும் இன்றும் இது சூரிய திசை, இது சந்திரன் திசை என்றெல்லாம் அவர்கள் சொல்கிறார்களே, இதையும் இன்றளவும் நம்புகிறார்கள். என்ன சொல்வது, அவர்களெல்லாம் அஞ்ஞானிகள், ஞானம் தெரியாதவர்கள், விஞ்ஞானம் தெரியாதவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களெல்லாம் பணம் பண்ணுவதற்கான ஒரு தந்திரம் சூழ்ச்சி, அப்படித்தான் நான் சொல்வேன். சூழ்ச்சிதான். நிலவை போற்றுவோம், ஆராதிப்போம்.